கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மகளிர் பயன்பெற மாதந்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமைத்தொகை. தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். திரும்ப அதிமுக முன்னாளும் பித்திர் கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். வழக்கமாக ஒரு பெருசாக பேசப்படும், இப்போ என்னமோ ரகசிய பயணம் மாதிரியே இருக்கு. என்னதான் நடக்குது போலங்க சார்? இல்லை, அவர் சென்றதே ரகசிய விஷயங்களுக்காகத்தானே. அவர் சென்றது வந்து எல்லாரும் வெளியில நினைக்கிறாங்க கூட்டணிக்கு கட்சிக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் சென்றது 2 விஷயங்களுக்கு. 1, கொடநாடு கொலை வழக்கு. 2, அந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிற அந்த டெண்டர், அதுல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த வழக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்திருக்கிற இந்த வழக்கு, இந்த 2லிருந்தும் தன்னை காப்பாற்ற சொல்லி அமித்ஷா இடத்துல அடைக்கலம் தேடி சென்றிருக்கிறார். அதனாலதான் மற்றவங்களை யாரையும் அழைச்சிட்டு போகல. இது ஒரு கூட்டணி அப்படின்னா வேலுமணி இருப்பாரு, சி வி சண்முகம் இருப்பாரு, அவங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு தனிப்பட்ட பர்சனல் அவரை காப்பாற்ற வேண்டுகோள் விடுக்கிற ஒரு மீட்டிங். அதனாலதான் அவர் நேற்று சென்றாரு. நேரா அவங்க வழக்கறிஞர்களோட ஆலோசிச்சாரு, அமித்ஷாட்ட உதவி கேட்டாரு, திரும்பி வந்துட்டார் அவர். அதுக்கு பணையமா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அதிமுக கட்சிய பேக்கரி டீல் மாதிரி தானே, என்னை காப்பாத்திருங்க, கட்சியை உங்க கையில நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படிங்கிறது. சார், பிஜேபியே எதிர்க்க துணிந்த எடப்பாடி இப்படி இறங்குவாரா? எங்க யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரா? இத கேட்டா எடப்பாடியே ஷாக் ஆயிடுவாருப்பா, நீ ஏன் கொளுத்தி போடுற இது மாதிரி? எப்ப சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு எடப்பாடி பிஜேபி எதிர்க்கு துணிந்தவர் எடப்பாடின்னு? ஒரே ஒரு முறை நான் போய் அமித்ஷாவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனை டைம் வந்தாலும் அப்படின்னு சொன்னாரு. அதுவே எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்பி வேலுமணி சி வி சண்முகத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருனா, இப்ப அவங்களெல்லாம் யாரு சார் இப்ப காப்பாத்துறது? எடப்பாடி பழனிசாமி மட்டும் தன்னை காப்பாத்திக்கிறது போயிருக்காருன்றீங்க? இல்ல, முதல்ல இவரை காப்பாத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள காப்பாத்துறது பத்தி பேசுவார். இல்ல, வேலுமணி பொறுத்த வரைக்கும் அவரு ஸ்டாலினோட ஒரு டீல் போட்டு செட்டில் ஆயிட்டாருல்ல. இப்ப வேலுமணிக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு, 90 நாட்களில் கைது செய்யப்படுவார், நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்றேன். இது சொன்னது யாரு? இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அமர்விலேயே நீங்க வேலுமணி மீது மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் வேலுமணி மேல எந்த விதமான நடவடிக்கையும் இவர் எடுக்கல. இது கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பேரு இந்த மௌனமான சிரிப்பு, கள்ளச்சிரிப்புன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியாதுங்களா விஷயம், எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுங்க என்று. அதனால வேலுமணிய வந்து எடப்பாடி காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லை, வேலுமணி தன்னை காப்பாத்தி கொள்ளுகிற வித்தை தெரிந்தவர். இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த டெண்டர் வழக்கெல்லாம் இருக்கு, பிஜேபி எதுவும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க எதுவும் திட்டம் இட்டதா? அதனாலதான் எடப்பாடி திடீரென போயிருக்காரா? இல்ல, பிஜேபி அதாவது பிஜேபி கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது நீதிமன்றங்கள்ல இருக்கிற இந்த நெருக்கடி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இருக்கிற நெருக்கடி, அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்ட் 4800 கோடி. ஏன்னா அதுல முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதுல அந்த 4800 கோடி நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தத்தில் கான்ட்ராக்டர்களாக ஒப்பந்ததாரர்களாக இருந்தவர்கள் என்னுடைய உறவினர்கள் தான். என்னுடைய உறவினர்கள் என்பதற்காக அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் செய்யாமல் இருக்க முடியுமா? அப்படி அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை. இது சட்டமன்ற பதிவேடுகள்ல இருக்குது. இதை நீங்க எங்க ஒப்பிடணும்னா, செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் கொடுத்தாரு. அவர் லஞ்சம் கொடுத்தது உண்மை, நான் வாங்கினது உண்மை, ஆனா நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு அவரா ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. நான் அன்றைக்கே சொன்னேன், இது உச்ச நீதிமன்றத்துக்கு யாரேனும் எடுத்து செல்கிற பொழுது செந்தில் பாலாஜி தகுந்த பாடத்தை கற்பாருன்னு. இன்னைக்கு அதான நடந்தது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, நீங்க பி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் அந்த வழக்கு எடுங்க. அப்பா அமைச்சராக இருக்கிற துறையில மகன் வெறும் 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கன்சல்டன்சி கொடுத்து
அதுக்கு இன்வாய்ஸ் கொடுத்து பில்லு பே, அது ஒரு பிரைவேட் பார்ட்டி, அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒரே தொடர்பு கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அப்பா நிதியமைச்சராக இருக்கிறார், அந்த நிதி அமைச்சகத்துல வரக்கூடிய ஒரு பணியில ஒரு தனியாருக்கு இவர் ஆலோசனை வழங்கி இருக்கிறார், இவ்வளவுதான். அதுக்கு அவங்க எத்தனை நாள் ஜெயில இருந்தாரு அப்படின்னா, அந்த 15 லட்சத்துக்கும் 4,800 கோடிக்கும் எவ்வளவு மடங்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டு பாத்துங்க. இத சட்டமன்றத்துல ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிய செந்தில் பாலாஜியோட ஒப்பிட்டு பாத்துக்க. இப்போ டெல்லி சந்திப்புல இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இடப்பங்கீடு, இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காருன்னு ஒரு தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, சம்பாரிச்சத அவங்கவுங்க பாதுகாத்து வச்சுட்டாங்க. இப்ப ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது திமுக 50 to 100 கோடி செலவு பண்ணுவாங்க, ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இல்லையா. அதனால அடுத்து அதிமுக யார் நின்னாலும் ரொம்ப குறைஞ்சபட்சம் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 கோடி, 6 சட்டமன்ற தொகுதிக்கு 30 கோடி, இன்னும் மேற் செலவெல்லாம் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 30க்கு கீழே யாரும் அதை சமாளிக்க முடியாது. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறையே தமிழகத்துல வெற்றி பெறல, இந்த முறையும் மகாராஷ்டிரால பிஜேபி பலகீன அடைஞ்சிருக்கு. பல மாநிலங்கள்ல வட பீகார்ல நிதிஷ்குமார் பிஜேபியோட இருந்தார், இப்ப இல்ல. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது, பாஜக கூட்டணி வலு இழந்த நிலையில வந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மோடி எதிர்ப்பு அலைங்கிறது சென்ற முறை 100% இருந்ததுன்னா இந்த முறை வேணும்னா ஒரு 90% இருக்கு என்று நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பிஜேபி காரங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 10% ஒரு உயர்வு இருக்கு என்று எடுத்துக்கிட்டாலும் வெற்றி நிச்சயம் அல்ல. பிஜேபியினுடைய இந்த 9 ஆண்டு கால ஆட்சியில கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க மக்கள். அதனாலதான் பிரதம அமைச்சரே கூட மிக கடுமையாக சனாதன பிரச்சனையை பத்தி பேசுறார். அது சனாதன பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, ஏன்னா இங்க யாருக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும், நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம், அது அவ்வளவுதான், நம்முடைய இறை பக்தி அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான். இதை தாண்டி இப்ப நீங்க இதுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் அவர்கள் புறக்கணிப்பு இதெல்லாம் நிறைய பேசுவாங்க, ஆனா அந்தியூர் செல்வராஜ் என்கிற அமைச்சர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த அமைச்சர், பண்ணாரியம்மன் கோயில்ல தீ மிதித்தார், நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து கலைஞர் நீக்கினார். இப்ப ஸ்டாலின் காலத்துல அப்படி எதுவும் இல்ல, ஸ்டாலின் அவர்களது மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களே கோயில்களுக்கு செல்றாங்க, வெளிப்படையாக செல்றாங்க. அப்ப திமுகவினுடைய அந்த நிலைப்பாடு, அதாவது ஒரு அமைச்சர் தீ மிதித்ததற்காக, குண்டம் பண்ணாரியம்மன் குண்டம் மிதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அது, அதற்காக பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். இன்றைய முதலமைச்சரது மனைவி வந்து கோயில்களுக்கே போறாங்க. அப்ப ஒரு அந்த ஐடியாலஜிக்கல் சேஞ்ச், அதாவது கொள்கை ரீதியான மாற்றங்கள் திமுக இடத்துல ஏற்பட்டிருக்கு. அதிமுக அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலங்கள்ல இருந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்து மத நம்பிக்கை அதிகமாக பெற்றவர்கள், அதனால இவர்கள் வட இந்தியாவில் எடுத்துக்கிற அளவுக்கு சனாதனத்தை இங்க யாரும் எடுத்துக்கல. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக, தேர்தல் பிரச்சனையாக முன்வைக்கிற பொழுது தமிழ்நாட்டில் அது பெருசா வந்து எடுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே போல பாதகம்னு எடுத்தீங்கன்னா, இன்றைய திமுக ஆட்சியில கடுமையான லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு பல பிரச்சனைகள் வந்து இருக்கு, மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா களம் பாஜகவா திமுகவா என்று இப்பொழுது அமைக்கப்படுகிற பொழுது பாஜகவை மக்கள் விரும்பல. ஆனா அதனாலதான் என் போன்றவர்கள் வலியுறுத்துவது, அதிமுக தனித்து நிற்போம், ஒன்றுபட்ட அதிமுகவை நாம் உருவாக்குவோம். பாஜக 9 ஆண்டு கால ஆட்சியினுடைய குறைபாடுகள், திமுக
இந்த 2.5-3 ஆண்டுகளுக்கு இருக்கிற இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் இந்த இரண்டையும் முன்னிறுத்தினால் அதிமுக தனித்து நின்று 25-30 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். அதைத்தான் நம்ம அதை நோக்கி பயணிக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்சி வெற்றி பெறாங்க வெற்றி பெறல இதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவருக்கு நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கில் இருந்து அவரும் அவர் சம்பந்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தப்பிக்கணும். அடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருந்து இன்றைக்கு அவர் மீது குற்றம் சாட்டுறாங்க, வெளிப்படையாக மீடியாக்கள்ல குற்றம் சாட்டுறாங்க, அதுல இருந்து அவர் தப்பிக்கணும். அதுதான் முக்கியம் என்று நினைக்கிறார். இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பாஜக எடப்பாடி பழனிசாமியை வைத்து தமிழ்நாட்டில் அதிமுகவில் என்ன சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது? ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க. அந்த கூட்டணியை வச்சுட்டு ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும். பெரிய வெற்றியை பெற முடியாவிட்டால் தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறலைன்னா 9 தோல்வி எடப்பாடி ஆயிடுவார். 9-ஓ 10-ஓ அந்த இதை கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா 8 தோல்வி எடப்பாடிங்கிறது ஈரோட்டுக்கு அப்புறம் 9 ஆச்சு, இப்ப இதோட 10 ஆகும். அப்ப தலைமை மாற்றம், இபிஎஸும் வேண்டாம், ஓபிஎஸும் வேண்டாம், சசிகலாவும் வேண்டாம், தினகரனும் வேண்டாம், ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை தொண்டர்களால் தேர்ந்தெடுத்து தலைமையை சாதிக்கும் மதத்திற்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமையை தேர்ந்தெடுப்போம், பாஜகவின் பிடியிலிருந்து அதிமுகவை மீட்டெடுப்போம். இந்த வழியில தான் அதிமுக வாக்காளர்களும் தொண்டர்களும் பயணிப்பார்கள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சில மாதங்களில் இது நடக்கும். இப்ப இந்த இடப்பங்கீடை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 4-5 தான் வரைக்கும் போயிருக்கு. இது இன்னும் அதிகமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார் பாஜக? இல்ல இவர் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? இவரே கொடுத்துருவாரு. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல பேக்கரி டீல் அப்படின்னு. இவருக்கு ஒரே குறிக்கோள் வந்து அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அந்த ஹைவேஸ், அந்த வழக்கு இரண்டுல இருந்து அவர் தன்னை பாதுகாத்து கொள்ளணும், தன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், அவ்வளவுதானே. இப்போ ஏறக்குறைய இந்த கட்சி சின்னம் விவகாரம் இன்னும் தேர்தல் ஆணையத்துல ஒரு முழுமையான முடிவு வராம இருக்கு. இனியும் அதை வைத்து பாஜக விளையாட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விளையாடலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கு, நீதிமன்றங்களில் மறு உத்தரவு வருகிற வரை இவர் செயல்படலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பாஜக நினைத்தால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதை மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டத்துல ஓபிஎஸ் கன்சிடர் பண்ணதும் வாய்ப்பு இருக்குங்களா சார் இதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக? ஏன்னா ஓபிஎஸ் இல்லாம வெற்றி சாத்தியப்படும் அப்படின்னு யோசிப்பாங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி 2019 வந்து ஓபிஎஸ் இருந்தார்ல, அவர் மகன் ஜெயிச்சார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருந்தா கூட அதுவும் பலம் தானே கூட்டணிக்கு. அப்படி ஓபிஎஸ் வந்து அப்படி எல்லாம் ஒன்றும் பெரிய போர்ஸ் எல்லாம் இல்லப்பா, அது அவரே நம்ப மாட்டாரு. வெற்றி பெற்ற அவர் மகனையே சுற்றி நிறைய அந்த என்னது பெண்கள் குற்றச்சாட்டுல தலைகுனிந்து நிற்கிறார். தினகரன் திவால் ஆனவர் என்று அறிவிக்க கோரி அந்நிய செலாவணி வழக்குல வருது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியால் ஏற்படுத்தப்படுகிறதா இல்ல அவர்களே ஏற்படுத்திக் கொள்கிறார்களான்னு தெரியல. இப்ப அவரவர்களுக்கு உண்டான சிக்கல்கள் அவரவரை சுத்தி நிறைய இருக்கு. அதனால இவர்களால அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி, தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் ஓரமா நிக்க சொல்லிட்டு லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டு பாஜகவை எதிர்த்து நிற்கிற, இப்ப ஓபிஎஸ் எதிர்த்து நிற்பாரா என்ன? ஏங்க எடப்பாடி 5 சீட்டு தரேனாருங்களா, நான் 10 சீட்டு தர்றேங்கன்னு சொல்லுவாரு. அவரை விட பல மடங்கு அடிமையாக நான் இருக்கிறேன் அப்படித்தான் சொல்லுவாரு. தினகரன் கம்பீரமா பேசிட்டு பாஜக சரண்டர் ஆயிடுவாரு. சசிகலா வந்து எல்லாம் பேசிட்டு பாஜக சொல்படி செயல்பட்டு விடுவார். அப்ப அதிமுக தொண்டன் எதிர்பார்ப்பது இவர்களே அல்ல, கம்பீரமாக பாஜகவை எதிர்த்து நின்று மோடியா லேடியான அம்மா கேட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு தலைமையை தான் அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் எதிர்பார்க்கிறாங்க. திமுகவை கடுமையாக எதிர்த்து போராடுகிறவர்களாக, பாஜகவையும் எதிர்த்து நிற்கிற துணிவும் நேர்மையும் உள்ளவர்களாக வேணும் அப்படித்தான் பார்க்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை முழுமையாக பாஜக கைவிட்டு விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கா? அவருக்கான வாய்ப்புகள் வந்து என்றைக்கு, அதாவது அடிப்படை தொண்டன் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு முழங்கினாரு,
அடுத்து ஒரு குடும்பத்தின் பிடியிலே இருந்து இந்த இயக்கத்தை மீட்பேன் என்றாரு. திருப்பி அதே குடும்பத்துக்கிட்ட இவர் போய் சரணடைந்தார். எந்த தொண்டர்களால் தலைமைங்கிற கோஷம் வச்சு போராடினாரோ இவரே அதே பொதுக்குழுவால தனக்கு ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியை பெற்றுக்கொண்டார். அப்ப எப்படி அவரை நம்புவாங்க? அவரை நம்பி யாரும் இருக்க மாட்டாங்க, யாருக்கும் அவர் விசுவாசமா இருக்க மாட்டார், யாருக்கும் எதுவும் செய்யவும் மாட்டார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் அவர், அவரது மகன், அவரது குடும்பம், அவ்வளவுதான். இனி இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பொழுது பிஜேபி எத்தனை இடத்தில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு தானப்பா, மொத்தமா இவர் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காரு சார். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க சார் நீங்க. இல்லப்பா, இப்ப அமித்ஷா சென்னைக்கு வந்து அதிமுக தலைமை கழகத்திலயோ எடப்பாடி பழனிசாமி வீட்லயோ உட்கார்ந்து இந்த பேச்சுவார்த்தை, குறைஞ்சபட்சம் சென்ற முறை போல ஒரு சென்னையில அமித்ஷா தங்கி இருக்கிற ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசினாங்கன்னா நீ சொல்றது நியாயம். அமித்ஷா கூப்பிட்டா இவர் அங்க ஓடி ஓடி போய் நிக்கிறாரு. அப்புறம் இதுல என்ன வந்து எத்தனை சீட்டு, இதுல என்ன, இது என்ன பெரிய பேசும் பொருள் இருக்குது? அமித்ஷா பார்த்து என்ன சொல்றாரோ அவ்வளவு தானே. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எங்க பின்னாடிதான் கட்சி இருக்குன்றாரு, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் என் பின்னாடிதான் தொண்டர்கள் இருக்காங்கன்றாரு, டிடிவி தினகரன் அம்மா நிர்வாகிகள் இருக்காங்க, சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் இருக்கு, யாரு பின்னாடிதான் சார் இப்ப தொண்டர்கள் இருக்காங்க? அதிமுக கட்சி பின்னாடி இருக்காங்க, ரெட்டலை சின்னத்து பின்னாடி இருக்கிறாங்க, எம்ஜிஆர் பின்னாடி இருக்கிறாங்க, ஜெயலலிதா. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பின்னாடிதான் இருக்காங்க, எல்லாம் அவர்கிட்ட தானே இருக்கு இன்னைக்கு. சின்ன ஒண்ணு அவர்கிட்ட இல்லையே, ரெட்டலை சின்னத்துல கையெழுத்து போடுகிற உரிமை தற்காலிகமாக அவரிடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த தலைமை என்பது பாஜகவை எதிர்த்து நிற்பதாக இருக்கணும், திமுகவை எதிர்த்து நிற்பதாக இருக்கணும், லஞ்சத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கா என்ன அவர்கிட்ட? தினகரன் இருக்கா என்ன? ஓபிஎஸ் இருக்கா என்ன? எல்லோருமே வந்து அந்த குற்ற வழக்குகள்ல வந்து சிக்கிட்டு இருக்கிறவங்க தானே. குற்ற வழக்குகள்லாம் லஞ்ச ஊழல் வழக்குகள்ல இருக்கிறது சொல்றோம். இன்னொரு குற்ற வழக்கும் கொலை கொலை வழக்குலயும் அவர் பேச்சா அடிபட்டுகிட்டே இருக்கு, அதுவும் குற்ற வழக்குல தான். ஆமா, அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மம், கொடநாடு கொலை கொள்ளையில இருக்கிற மர்மம். ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் எத்தனை இடங்களை பெறணும் கணிக்கிறீங்க நீங்க? 40 வெற்றி பெற வேண்டும் அதிமுக என்பது என் ஆசை. அதற்கு தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் எதிர்பார். தனித்து போட்டியிட்டால் அதிமுக வேண்டும் அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு. நிச்சயமா வெற்றி அடையும். பாஜக 40 தோற்கணும், திமுகவும் 40 தோற்கணும், 40 அதிமுக வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஒன்றுபட்ட அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக, சாதி மதம் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதிமுகவாக, பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து களம் காணுகிற வலிமையான அதிமுகவாக களத்துல செயல்படணும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1 மகளிர் பயன்பெற மாதம்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை.